ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மேசிவ் பார்ட் பிளஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும், அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கங்க இருக்கும், எம்பெடட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. யாரு? ரூதர்ஃபோர்ட். நம்மளுடைய வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா, வாட்டர் மெலனுக்குள்ள சீட்ஸ் அப்படியே எம்பெடட் ஆகிருக்கு இல்லையா, அது மாதிரி இதுல ரூதர்ஃபோர்டோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எம்பெடட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் ஒன்னா இருக்க முடியாது இல்லையா, அன்ஸ்டேபிளா இருக்கும், கரெக்டா? ஸ்டேபிள் கண்டிஷனே வந்து ரூதர்ஃபோர்டோடைய ஆட்டம் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அடுத்தது வந்து போர் ஆட்டம் மாடல் வருது. போர் ஆட்டம் மாடல்ல தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ படிச்சிருப்பியல்ல எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை, படிச்சிருக்கியா? எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை படிச்சிருக்கியா? இது போர் கண்டிஷன் படிச்சிருக்கியா? குவான்டைசேஷன் கண்டிஷன், போர் குவான்டைசேஷன் கண்டிஷன், ரைட்? சோ இதுல இது என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ போர் ஆட்டம் மாடல் என்ன சொல்றாருன்னா, நடுவுல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆட்டம் உடைய பார்ட் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு, சென்டர் கோர் ஆஃப் த ஆட்டம்ல இருக்கு. மேசிவா எங்க இருக்கு, கோர்ல இருக்கு. இப்ப அங்க நியூக்ளியஸ் உள்ள அந்த கோர் தான் என்னன்னு சொல்றாரு, நியூக்ளியஸ். அதுல புரோட்டானும் இருக்கு நியூட்ரானும் இருக்கு அப்படின்ட்டார். அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்றாரு, ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் சொன்னது யாரு, போர். அப்போ போர் ஆட்டம் மாடல்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். ஓகே, ரூதர்ஃபோர்ட்ல ஏன் வந்து நம்ம சொல்ல முடியல அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா எனர்ஜி வந்து கண்டினியூஸா என்ன ஆகும், லிபரேட் ஆயிட்டே இருக்கும், லாஸ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ ஒன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனர்ஜி லூஸ் பண்ணனானா அது என்ன ஆகும், உள்ளனே உள்ள போய் விழுந்துடணும் இல்லையா, நியூக்ளியஸ்க்குள்ள போய் விழுந்துடணும், கரெக்டா? அப்போ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். ஓகே, ஆனா நமக்கு வந்து கண்டினியூஸ் சேஞ்ச் எதுல இருக்கு, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல. குவாண்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு, டிஸ்கிரீட்னஸ், புரிஞ்சுதா? அப்போ நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னு படிக்கிறோம் இல்லையா, இப்ப நம்ம இதுல படிச்சிருப்பீங்கல்ல, பிராக்டிக்கல் செஞ்சிருப்பீங்க இல்லையா, ஒரு கிரேட்டிங் வச்சு அந்த லைட் ரேஸ் பாஸ் பண்ணி வேவ் லென்த்ஸ் பாத்திருப்பீங்க இல்லையா, ப்ளூ எல்லோ ரெட் அப்படிங்கிற மாதிரி எல்லா கலர்ஸ் பாத்திருப்பீங்க இல்லையா. இப்ப அந்த ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஒரு வேவ் லென்த் இருக்கு இல்லையா, நம்ம ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு போடுறோம் இல்லையா, நியூங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான், சரியா? அப்ப இந்த இடத்துல டிஸ்கிரீட்னஸ் வந்துடுச்சா, இல்ல ப்ளூல இருந்து ரெட் வரைக்கும் எல்லாம் ஒரே வேவ் லென்த்ல இருக்கா, இல்ல வேற வேற வேவ் லென்த்ல இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி அப்படி கண்டினியூஸா லாஸ் பண்ணிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் வரணும், புரிஞ்சுட்டீங்களா? ஆனா நம்மளுக்கு வர்றது எப்படி இருக்கு, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து டிஸ்கிரீட்டா இருக்கு, புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ரூதர்ஃபோர்ட்ல இருந்து அந்த டிஸ்கிரீட்னஸ் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. யார் வந்து அதெல்லாம் சொல்றாரு, போர். போர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் சொல்லியிருக்காரு, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு, டியூ டு எனர்ஜி. அப்போ ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உள்ள வந்துடும் இல்லையா. அப்போ எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை அப்படின்னு போட்டுருக்கோம். அப்ப என் ஈக்குவல் டு என்ன, இண்டிஜர்ஸ் 1, 2, 3, ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் லைக் தட், சரியா? இதுல மெயினா பாக்கணும்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ரூதர்ஃபோர்ட் சரி போர் ஆட்டம் மாடலையும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஆனா சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சிங்கிள் எலிமெண்ட்ங்கிறது என்னது, நம்மளுடைய பீரியாடிக்கல் டேபிள்ல சிங்கிள் எலிமெண்ட்ங்கிறது எது, ஹைட்ரஜன், வெரி குட். அப்போ ஹைட்ரஜனை மட்டும் தான் அதை சொல்லுது, ஹையர் ஆட்டம்ஸ் போறப்ப அட்டாமிக் நம்பர் போறப்ப அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம படிச்சோம் இல்லையா, அது அப்புறம் காம்ப்டன் எஃபெக்ட், அப்புறம் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஹையர் அட்டாமிக் நம்பர் இருக்கிறது, இது எல்லாமே எதனால சொல்ல முடியறது இல்ல, போர் ஆட்டம் மாடல்னால சொல்ல முடியறது இல்ல. எதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஹைட்ரஜனோடது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுது, சரியா? இப்போ ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தெரியுமா தெரியாதா? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப பாருங்க அதனுடைய ஃபர்ஸ்ட் அதனுடைய எனர்ஜி லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்,
second energy state, third energy, and then fourth energy. இப்போ நான் டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லையா, டயக்ராம்ல பார்த்துட்டே வாங்க. E1க்கு E2க்கு இடையில கேப் நிறைய இருக்கா, அதே மாதிரி E2க்கு E3க்கு இடையில கம்மியா இருக்கா, E3க்கு E4க்கு இடையில இன்னும் கம்மியா இருக்கா. இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, கீழே இருந்து போக போக எனர்ஜி கேப் வந்து எப்படி ஆயிட்டு இருக்கு, கம்மி ஆயிட்டே போகுது. வெரி குட். சோ இந்த இடத்துல N ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கணும். சரியா, N ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல ஹைட்ரஜனோடைய லெவல் வந்து 13.6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வேல்யூ. கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமோடைய வேல்யூ வந்து என்னது, -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, சோ இங்க E2 வர்றப்போ இங்க N ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல வேல்யூ வந்து என்னன்னா -3.4 எலக்ட்ரான் வோல்ட், -3.4 எலக்ட்ரான் வோல்ட். இங்க N ஈக்குவல் டு 3, இங்க என்ன வேல்யூனா -1.5 எலக்ட்ரான் வோல்ட். N ஈக்குவல் டு 4, இங்க -0.85 எலக்ட்ரான் வோல்ட். சரியா, ரைட். சோ இங்க வந்து N ஈக்குவல் டு 1, N ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். N ஈக்குவல் டு 1னா கிரவுண்ட் ஸ்டேட். சரியா, N ஈக்குவல் டு 2 போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இப்போ இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், இது தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். நீ வந்து 1, 2, 3, 4 இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்ல முடியாது. புரிஞ்சிட்டிங்களா, இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட். புரிஞ்சுதா, N ஈக்குவல் டு 1ங்கிறது என்ன, கிரவுண்ட் ஸ்டேட். புரிஞ்சுதா, ரைட். இப்போ ஜென்ரலாக எல்லா ஆட்டம்ஸுமே வந்து எங்கே இருக்கும், கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும், கரெக்டா. அப்போ நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறப்ப தான் அது என்ன ஆகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, கரெக்டா, ரைட். அப்போ அது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணும், அக்வயர் பண்ணும், பண்ணிட்டு தான் என்ன பண்ணும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து அது என்ன பண்ணும், அங்கே உட்காந்துட்டு இருக்குமா, எக்ஸைட்டட் ஸ்டேட்லயே உட்காந்துட்டு இருக்குமா, இருக்காது இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா சட்டுன்னு கோபம் வருது இல்லையா, அப்புறம் அதே மாதிரி ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா, அப்படிதானே இருக்கும். அப்ப வந்து நம்ம அதுக்கு ஹாப்பியாவே இருந்துட்டு இருக்கோமா, இல்ல ரொம்ப சேடாவே இருந்துட்டு இருக்கோமா, ரெண்டுமே நம்மளுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட். புரிஞ்சுதா, அப்போ அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வந்து நம்ம எவ்வளவு நேரம் இருக்க முடியுது, சர்டன் பீரியட், ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், திரும்பவும் நம்மளுடைய நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம். இல்ல எப்பவுமே அழுதுட்டே எப்பவுமே சிரிச்சுட்டே நம்ம இருக்கிறோமா, இல்ல. புரிஞ்சுதா, அதனுடைய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறோம். அதே மாதிரி இங்க மேல போற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்னாகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்னாகும், கீழே வந்துதான் ஆகணும், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஆகணும். சரியா, அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகுறப்போ இட் எமிட் சம் ரேடியேஷன், கரெக்டா. ரேடியேஷன் எமிட் பண்ணுமா சம் வேவ் லென்த்ல, அப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு எனர்ஜி இருக்குமா, இருக்குமா இருக்காதா. சோ இங்க போகுது, இங்க இருந்து இங்க கீழே வர்றப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், இங்க இருந்து இங்க வர்றப்போ எனர்ஜி இருக்கும், இங்க இருந்து இங்க வர்றப்போ ஒரு எனர்ஜி இருக்கும். இப்ப டெல்டா லாம்டா ஈக்குவல் டு E ஹை மைனஸ் E லோ. ஓகே, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட், அதனுடைய டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். சோ இப்போ நீங்க லைமன் சீரியஸ், பால்மர் சீரியஸ், பாச்சன், பிராக்கெட், எஃப்என், பிஎஃப்என் படிச்சிருக்கியா, இப்போ அதையே ஆர்டர் படுத்துறது. எல் தனியா வந்துருச்சு லைமன் ஆர்டர், கரெக்டா. சீரிஸ் N1 N2 இங்க என்ன ரீஜன்ல இருக்கு அப்படிங்கறத சீரிஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு அதை ஆர்டர் எப்படி படுத்துறது அப்படின்னா, எல் மட்டும் தனியா இருக்கு இல்லையா, எல்ல வேற எதுவுமே கிடையாது, அதனால அதை முதல்ல போட்டுக்கோ லைமன் சீரிஸ். ஓகே, அடுத்தது வந்து பிபி, பிபி இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைமன் ஆட்மேன் அவுட் முதல்ல எடுத்து வெளியில போட்டுறோம், லைமன் சீரிஸ்.
அடுத்தது வந்து பிபி, பிபியில நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும் இல்லையா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட் ஆர்டர்ல எது வருது? பால்மர், வெரி குட் பால்மர். ஓகே, அடுத்து பில எது வருது? ஃபாஸ்டன், வெரி குட். அடுத்தது பிராக்கெட், வெரி குட். அடுத்தது பிஃபன், எஸ் புரியுதா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, எல் பிபி பிபி அவ்வளவுதான். அதெல்லாம் ஆல்பாபெட் ஆர்டர்ல எழுதிருக்கு, ரைட். இப்ப நீ மறக்க மாட்ட, எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும்னு உனக்கு கன்ஃபியூஷனே ஆகாது, புரிஞ்சிட்டீங்களா? ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து எழுதிடலாம். இதனுடைய எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 அவ்வளவுதான், ரைட். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த நம்பர் 2, 3, 4 இதுல 3, 4, 5 இங்க 4, 5, 6, 5, 6, 7, 6, 7, 8 இந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சிடுச்சா இப்போ? ரைட். இப்போ இதுல என்ன ரீஜன்ல இருக்கும், இந்த எமிசன் எந்த ரீஜன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிற பாக்கலாம். எது மினிமம் வேவ்லென்த்ல இருக்கு? யூவி, யூவி விசிபிள் ஐஆர், இந்த மூணு ரீஜன்ல தான் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூவி, அடுத்தது விசிபிள், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஐஆர். ஓகே,